நண்பர்களுக்கு வணக்கம். பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்தியர்களோட கையில் ரொம்ப அரிதா புழங்குற பணத்தாள் எது அப்படின்னு நம்ம பார்க்க போனால், 2000 ரூபாய் பணத்தாள், 500 ரூபாய் பணத்தாள் கூட மக்கள் கையில் ஓரளவுக்கு அடிக்கடி தான் புழங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த 1 ரூபாய் பணத்தாள் வந்து தான் ரொம்ப அரிதுனும் அரிதாகத்தான் மக்கள் கையில் புழங்குது. இப்போ இந்த 1 ரூபாய் பணத்தாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே அதை எப்போயாவது ஒரு தடவை வாழ்நாளில் பார்த்துருப்பீங்க, அதை கொடுத்து ஏதாவது பொருள் கூட வாங்கியிருப்பீங்க. ஆனால் அந்த 1 ரூபாய் பணத்தாளை நீங்கள் கவனிச்சிருப்பீங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம்தான். ஒருவேளை நீங்கள் அந்த 1 ரூபாய் பணத்தாளை கவனிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆச்சரியப்பட்டு போயிருப்பீங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்க்க போனால், இந்தியாவில் 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், 500, 1000, 2000 எவ்வளோ பணத்தாள்கள் வெளியானாலும் அந்த அனைத்து பணத்தாள்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு 1 ரூபாய் பணத்தாளுக்கு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்க போனோம்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரையிலான அனைத்து பணத்தாள்களையும் ரிசர்வ் வங்கி தான் வெளியிடுது. ஆனால் இந்த 1 ரூபாய் பணத்தாளை மட்டும் இந்தியாவின் அரசாங்கம் நேரடியாக வெளியிடுது. இதன் காரணமாக தான் இந்த 1 ரூபாய் பணத்தாளில் வந்து ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் த சம் ஆஃப் அப்படிங்கிற வரியும் கீழே ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநர் கையெழுத்தும் இருக்காது. அதற்கு பதிலாக இந்திய அரசாங்கத்தினுடைய நிதித்துறை செயலர் தான் வந்து 1 ரூபாய் நோட்டில் கையெழுத்தப்படுவார். இதுதான் வந்து 1 ரூபாய் நோட்டை வந்து மற்ற நோட்டுகள்லேருந்து ரொம்ப வேறுபடுத்தி காட்டுது. இன்னும் பல வகைகள்லையும் 1 ரூபாய் நோட்டு வந்து மற்ற நோட்டுகள்லேருந்து வேறுபட்டதாக இருக்குது. உதாரணமாக பார்க்க போனால், மற்ற அனைத்து நோட்டுமே வந்து லாபத்துக்கு தான் அச்சடிக்கப்படும். அதாவது அந்த நோட்டை அச்சடிக்கிற செலவு அப்படிங்கிறது அதோட மதிப்போட ஒப்பிடுறப்ப ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கணும்னா, கடந்த 2015 அப்போ வந்து 1000 ரூபாய் நோட்டு புழக்கத்தில் இருந்ததுனால நிறைய 1000 ரூபாய் நோட்டு அடித்தாங்க. அப்போது 1000 ரூபாய் நோட்டு அச்சடிக்கிறதுக்கு எவ்வளவு செலவு ஆச்சு அப்படின்னு கேட்டப்போ, ஒரு நோட்டை வந்து அச்சடிக்கிறதுக்கு 3 ரூபாய் 17 பைசா ஆனதாகவும், அந்த அச்சடிக்கிறதுக்கான அந்த பணியாளர் ஊதியம், போக்குவரத்து செலவு எல்லாத்தையும் சேர்த்து மக்கள் கைக்கு அந்த நோட்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு 4 ரூபாய் 6 பைசா ஆனதாகவும் வந்து ரிசர்வ் வங்கி பதில் சொன்னாங்க. ஆனால் அதே சமயம் இந்த 1 ரூபாய் நோட்டை நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, 1 ரூபாய் நோட்டை அச்சடிக்கிறதுக்கு அதே 2015 1 ரூபாய் 14 பைசா செலவாச்சு. அதாவது வந்து 14 பைசா நஷ்டத்துக்கு தான் இந்திய அரசாங்கம் இந்த 1 ரூபாய் நோட்டை அச்சடித்தாங்க. அப்படி இருந்தாலும் கூட 2014 சரி, இப்போ 2021 சரி, ரிசர்வ் வங்கி வந்து இந்திய அரசாங்கத்துக்கிட்ட அந்த 1 ரூபாய் நோட்டு எங்ககிட்ட கொடுத்துருங்களேன், நாங்களே அதை அச்சடிச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்திய அரசாங்கம் அந்த 1 ரூபாய் நோட்டை ரிசர்வ் வங்கிக்கு கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. அப்போ 1 ரூபாய் நோட்டு மட்டும் ஏன் இந்திய அரசாங்கத்தினால் வெளியிடப்படக்கூடிய நோட்டா இருக்கு, அதுக்கு வந்து என்ன ஒரு பெரிய காரணம் அதுக்கு பின்னாடி இருக்கு, எல்லாத்துக்கும் மேல ரிசர்வ் வங்கியே கேட்டும் கூட இந்த 1 ரூபாய் நோட்டை மட்டும் நாங்கள் தான் அச்சடிப்போம் அப்படின்னு இந்திய அரசாங்கம் சொல்றதுக்கு என்ன காரணம், ரொம்ப சுவாரஸ்யமான காரணங்கள் இதுக்கு பின்னாடி இருக்கு. வாங்க எல்லாத்தையும் விரிவா அந்த காணொலியில நம்ம பார்ப்போம். இந்திய வரலாற்றில் 1 ரூபாய் பணத்தால் கடந்து வந்த பாதை என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போனால், 1917 வரைக்கும் இந்தியாவில் 1 ரூபாய்க்கு பணத்தால் வெளியிடப்பட்டதே கிடையாது, 2 ரூபாய்க்கும் அப்போ பணத்தால் கிடையாது. ஆனால் முதலாம் உலகப்போர் வந்த பின்னாடி அந்த உலகப்போரில் வந்து பெரும் நஷ்டத்தை உலக நாடுகள் எல்லாமே சந்திச்சிச்சு, இங்கிலாந்தும் சந்திச்சிச்சு. அதன் காரணமாக இந்தியாவிலேயும் 1 ரூபாய் பணத்தால் வெளியிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி 1917 தான் முதன்முறையாக 1 ரூபாய் பணத்தாலையும் சரி, 2 ரூபாய் பணத்தாலையும் சரி அவங்க வெளியிட்டாங்க. பிறகு வந்து 1926 இந்தியாவில் பொருளாதாரம் சரியானதும் அந்த 1 ரூபாய் பணத்தாள்களை வந்து அச்சிடுறத அவங்க நிப்பாட்டிட்டாங்க. பிறகு 1940 மீண்டும் 1 ரூபாய் பணத்தாள்கள் வந்து இந்தியாவில் வெளியானது. தொடர்ச்சியாக 1947 வரைக்கும், அதாவது ஆங்கிலேய ஆட்சி முடிகிற வரைக்கும் இந்தியாவில் 1 ரூபாய் பணத்தாள்கள் தொடர்ந்து அச்சிடப்பட்டது. சுதந்திர இந்தியாவில் முதல் 1 ரூபாய் பணத்தாள் வந்து 1949 தான் வெளியிடப்பட்டது. இந்த பணத்தாளை பார்த்தீங்கன்னா இதில் ஹிந்திக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படலை. பின்னாடி 1951 சேர்ந்த 1 ரூபாய் பணத்தாள்லேருந்து தான் ஹிந்திக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இதனால் நிறைய சர்ச்சைகள் வந்தது. பின்னாடி மொழிவாறு மாநிலங்கள் பிரிப்பு, ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிலாம் வந்தப்போ கூட இந்த பணத்தாள் வந்து அதுக்கெல்லாம் ஒரு காரணமாக காட்டப்பட்டது. 1917 தொடங்கின 1 ரூபாய் பணத்தாள்களோட பயணம் இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இன்னும் சில மாதங்களில் இந்த 2021 ஆண்டுக்கான 1 ரூபாய் பணத்தாள்கள் கூட வெளிவரதா இருக்கு.
இந்திய பணத்தாள்களோட வரலாறை நம்ம பொதுவாக பார்க்க போனோம் அப்படின்னா அந்த வரலாறை ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று ரிசர்வ் வங்கிக்கு முன்பு, இன்னொன்று ரிசர்வ் வங்கிக்கு பின்பு. ஏன்னா 1935 வரைக்கும் இந்தியாவின் பணத்தாள்கள் விடக்கூடிய அந்த உரிமை ஆங்கில அரசுக்கு தான் இருந்தது. ஆனால் 1934 ரிசர்வ் வங்கி சட்டத்தின்படி அந்த உரிமை வந்து இந்திய ரிசர்வ் வங்கிக்கு மாற்றப்பட்டது. அன்னையில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவின் அனைத்து பணத்தாள்களையும் இந்திய ரிசர்வ் வங்கி தான் அச்சடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு இந்தியாவின் 1 ரூபாய் பணத்தாள்கள் மட்டும்தான் ஒரு விளக்கா இருக்கு. ஏன் 1 ரூபாய் பணத்தால இந்திய ரிசர்வ் வங்கிக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, இதற்கு மிக முக்கியமான காரணம், ரிசர்வ் வங்கிங்கிற ஒரு வங்கி மேம்போக்கா பார்க்கறதுக்கு இந்தியாவின் ஒரு அரசு நிறுவனம் போல இருந்தாலும் அடிப்படையில் அது ஒரு அரசு நிறுவனம் அல்ல. அது இந்திய அரசால் கட்டுப்படுத்தப்படக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் அப்படிங்கிறது தான். இதை கேட்கறதுக்கே உங்களை சில பேருக்கு ஆச்சரியமா இருக்கலாம், சிலருக்கு அதிர்ச்சியாகவும் இருக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் சொல்றாங்க, பணம் போடுறதுனா கூட நம்ம தனியார் வங்கி எல்லாம் போடக்கூடாது, அரசு வங்கினா நான் கொஞ்சம் நம்பி போடலாம், தனியார் வங்கி மூடிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து வங்கிகளில் வந்து அரசு வங்கிகள் மேலே அதிக நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறாங்க, தனியார் வங்கிகள் மேலே கொஞ்சம் அச்சம் கொண்டவர்களாகவும் இருக்கிறாங்க. அப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்தியாவின் பணத்தாலே அடிக்கக்கூடிய ரிசர்வ் வங்கியே வந்து ஒரு தனியார் வங்கி அப்படின்னு சொல்றப்போ உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதிர்ச்சி வரக்கூடியது இயல்பு தான். இன்னும் ஒரு அதிர்ச்சியான தகவல் உங்களுக்கு இருக்கு, இந்திய ரிசர்வ் வங்கின்னு மட்டும் கிடையாது, உலகத்தின் 190 மேற்பட்ட நாடுகளில் அந்த நாடுகளின் பணத்தை அச்சடிக்கக்கூடிய வங்கிகள் தனியார் வங்கிகளாக தான் இருக்கு. உலகெங்கும் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகளில் புழங்கக்கூடிய அமெரிக்க டாலரை அச்சிடக்கூடிய அமெரிக்க ஃபெடரல் வங்கி கூட ஒரு தனியார் வங்கி தான் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமாக இருக்கலாம், அதிர்ச்சியாகவும் இருக்கலாம். ஆனால் அதுதான் உண்மை. ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா, கடந்த 2000 பார்க்க போனோம்னா உலகெங்கும் வெறும் 7 நாடுகள் மட்டும்தான் தங்களுடைய பணத்தார்களை தாங்களே அச்சடித்த நாடுகளாக இருந்தன. அது என்னென்ன நாடுகள் அப்போ நம்ம பார்க்க போனோம்னா, ஆப்கானிஸ்தான், ஈராக், சூடான், லிபியா, கியூபா, வடகொரியா, ஈரான். அதுக்கு பின்னாடி இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகளில் அமெரிக்கா அமைதியை நிலைநாட்டினாங்க. அதனுடைய விளைவாக இன்றைக்கி வடகொரியா, கியூபா, ஈரானுங்கிற 3 நாடுகள் மட்டும்தான் தங்கள் பணத்தை தாங்களே அச்சடிக்கக்கூடிய நாடுகளாக இருக்குது. உலகத்தின் பிற அனைத்து நாடுகளின் பணங்களுமே தனியாரால் தான் வந்து அச்சடிக்கப்படுது. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்படி உலகின் பல்வேறு நாடுகளின் பணங்களை அச்சடிக்கக்கூடிய அந்த மத்திய வங்கிகள் இருக்கு இல்லையா, இந்த அனைத்து மத்திய வங்கிகளுக்குமே வந்து ஒரு தொடர்பு இருக்குது. என்னென்னா, ரோத்ஷைல்டு குடும்பம் அப்படிம்பாங்க, மிக முக்கியமான ஒரு வங்கி துறையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த அனைத்து மத்திய வங்கிகள்லேயும் ஒரு பங்கு இருக்குது அப்படின்றத பல்வேறு ஆதாரங்கள் மூலமாக பல்வேறு நபர்களும் நிரூபிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம சொத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 ரூபாயில் இருக்கும், இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சொத்து பொதுவாக பார்த்தீங்கன்னா டாலரில் இருக்கும். ஆனால் அந்த ரோத்ஷைல்டு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்தின் பணத்தாள்கள் எல்லாம் இவங்க சொத்தாக இருக்குன்றாங்க. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, அமெரிக்காவின் ஒட்டுமொத்த டாலர்களில் 70% டாலர்களுக்கு இந்த ரோத்ஷைல்டால உரிமையை கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் இந்த ரோத்ஷைல்டு, எப்படி இவங்களால வந்து வங்கித்துறை இந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, எனது பணத்தின் பயணம் அப்படிங்கிற புத்தகத்தை படிங்க. இல்லை நீங்களே இதை பற்றி எனக்கு ஒரு வீடியோவில் சொல்லிவிடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் உங்களுடைய விருப்பம் என்னவோ அதை தெரிவிங்க. நிறைய பேர் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ரோத்ஷைல்டு குடும்பம் பற்றியும் நான் ஒரு விரிவான வீடியோ உங்களுக்கு பண்ணித்தரேன். இப்போ இந்திய ரிசர்வ் வங்கி அப்படிங்கிறதே ஒரு தனியார் வங்கி அப்படிங்கிறத பார்த்தோம். இந்திய ரிசர்வ் வங்கி மேலே மத்திய அரசாங்கத்துக்கு நிறைய கட்டுப்பாடுகள் அதிகாரங்கள் இருந்தாலும் கூட ஒரு தனியார் வங்கியை நம்பி ஒரு அரசாங்கம் வந்து என்றைக்குமே நிம்மதியாக இருந்துட முடியாது. என்றைக்காவது ஒரு நாள் திடீர்னு வந்து உங்கள் பணத்தாலலாம் நான் அச்சடிக்க மாட்டேன் அப்படின்னு ரிசர்வ் வங்கி சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி. அந்த கேள்விக்கு ஒரு விடையாக தான் 1 ரூபாய் பணத்தால மட்டும் இந்திய அரசாங்கமே அச்சடிக்கிறாங்க. அதாவது நாளைக்கே நீ வந்து பணத்தால் அச்சடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா எங்களுக்கும் பணத்தால் அச்சடிக்க தெரியும், நாங்களே சொந்தமாக அச்சடிச்சுப்போம் அப்படின்னு ரிசர்வ் வங்கிக்கு ஒரு செய்தியை சொல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு நடவடிக்கை தான் இந்த 1 ரூபாய் பணத்தால் இந்திய அரசாங்கமே வெளியிடுறதுங்கிறது. அது இல்லாமல் இந்தியாவில் புழங்கக்கூடிய அனைத்து நாணயங்களுமே இந்திய அரசாங்கத்தால் விடக்கூடிய நாணயங்களை தான் இருக்குது. ஒருவேளை நாளைக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 1000 ரூபாய் அப்படிங்கிற மதிப்பு வரைக்கும் இந்திய அரசாங்கத்தால் நாணயங்களையும் வெளியிட முடியும். இந்திய அரசாங்கத்திற்கு இப்படி ஒரு தடுப்பு ஆற்றல் இருக்கிறது வந்து ரிசர்வ் வங்கிக்கு கொஞ்சம் எரிச்சல் ஊட்டக்கூடிய விஷயமா தான் இருக்குது. அதனால் அவங்க 1935 ஆரம்பித்து இப்போ வரைக்கும் இந்த 1 ரூபாய் நோட்டை எங்களுக்கு கொடுத்துருங்க, அதையும் நாங்களே அச்சடிச்சுக்கிறோம் அப்படின்னு தொடர்ச்சியாக கேட்டுகிட்டு இருக்காங்க. இந்திய அரசாங்கம் அதை தொடர்ச்சியாக மறுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் மிக முக்கியமாக பார்க்க போனால், கடந்த 2014 ரிசர்வ் வங்கி இந்திய அரசாங்கத்தின் மேலே வந்து ஒரு வழக்கே தொடுத்தாங்க. அப்போ நீதிமன்றம் வந்து அந்த வழக்கில் வந்து இந்திய நீதித்துறையினுடைய கருத்தெல்லாம் கேட்டாங்க. அந்த வழக்கில் வந்து ரிசர்வ் வங்கி என்ன சொல்லியிருந்ததுன்னா,
1940 ஆண்டுல ஒரு அவசர சட்டத்தை வந்து ஆங்கிலேய அரசாங்கம் கொண்டு வந்தது. அந்த அவசர சட்டத்துல இந்தியாவின் அனைத்து பணத்தாள்களும் ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்படும் அப்படின்னு இருந்தது. அதை மேற்கோள் காட்டி எங்களுக்கு வந்து இந்த உரிமையை நீங்க திருப்ப வாங்கி தரணும், அந்த ஒரு ரூபாய் நோட்டை எங்களுக்கு வாங்கி தரணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது தொடர்பாக சட்டத்துறை பதிலளிக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் கேட்டுச்சு. உடனே அதுக்கு பதில் கொடுத்த சட்டத்துறையில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் சமீபத்தில் உருவாக்கின ஒரு சட்டம் வந்து நாணயங்கள் சட்டம் 2011ங்கிறது. அந்த சட்டம் தான் நிறைவான சட்டம். அந்த சட்டம் வந்தப்பே அதுக்கு முன்னாடி இருந்த அனைத்து சட்டமுமே வந்து வலுவிழந்து போயிடுச்சு. அந்த புது சட்டத்தில் நாங்கள் வந்து இந்திய அரசாங்கம் ஒரு ரூபாய் நோட்டை வெளியிடுறதுக்கு எந்த தடையுமே சொல்லலை. அதனால் இந்திய அரசாங்கம் தொடர்ந்து ஒரு ரூபாய் நோட்டுகளே வெளியிடலாம், அதற்கு எந்த தடையும் இல்லை, ரிசர்வ் வங்கி இப்படி கேட்கறது நியாயம் இல்லை அப்படின்னு இந்திய சட்டத்துறை நீதிமன்றத்தில் சொன்னாங்க. அதன் மூலமாக ஒரு ரூபாய் நோட்டுகளை வெளியிடக்கூடிய அதிகாரம் மீண்டும் இந்திய அரசாங்கத்துக்கு உறுதி செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு இப்போ கூட நமக்கு கொடுத்துட்டாங்கன்னா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு ரிசர்வ் வங்கி வந்து இந்திய அரசாங்கம் மனதை மாத்திக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க. இந்த காரணத்துக்காக தான் இந்திய பணத்தாள்களை சேகரிக்கிறவங்க எப்பயுமே ஒரு ரூபாய் நோட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்படி பணத்தாள்கள், இந்திய நாணயங்கள் தொடர்பான பல்வேறு நீங்கள் அறியாத அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் வந்து நம்ம பயிற்று படைப்பகமில் இருக்குது. அதெல்லாம் பார்க்காதவங்க ஒரு தடவை பார்த்துருங்க. பணம் பொருளாதாரம் அப்படின்னு ஒரு விஷயம் வர்றப்போ தயவு செஞ்சு உங்களால் எவ்வளவு தெரிஞ்சிக்க முடியுமோ அவ்வளோ தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தை பற்றின அறிவே இல்லாமல் உங்கள்கிட்ட நிறைய பணம் இருந்தால் கூட நாளைக்கு பொருளாதாரம் பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு நபர் ஒரே நாளில் அவ்வளோ செல்வத்தையும் எடுத்துகிட்டு போயிட முடியும். அதுதான் பொருளாதாரத்துடைய பலம். அதனால் பணத்தை சம்பாதிப்பதை விட அந்த பணத்தை சரியாக முதலீடு செய்வது பாதுகாப்புங்கிறதுலாம் ரொம்ப முக்கியம். அதுக்கு உங்களுக்கு பணத்தை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். இன்னொரு பக்கம் எனக்கு வந்து பெருசாக பணத்தை ஆசை இல்லைங்க, அதனால் நான் பணத்தை பற்றி தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்கிறது கூட தவறு தான். ஏன்னா ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, செய்க பொருளை செருண செருக்கருக்கும் எஃகு அதுன்னு கூறியது இல்லை அப்படிங்கிறார். அதாவது பணத்தை நிறைய சம்பாதிங்க, ஏன்னா உங்கள் எதிராளியின் ஆணவத்தை உடைத்து வெல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆயுதம் அந்த பணம் தான். அதனால் நீங்கள் பணத்தை எப்பயும் சேகரிச்சிங்க, பொருளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. நமக்கு மிக முக்கியமான ஒரு ஆயுதம் நமது பொருளாதார அறிவு தான். அந்த பொருளாதார அறிவை எந்த அளவுக்கு நாம் மேம்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நமது குடும்பம் மேம்படும், நமது சமூகமும் மேம்படும். அதனால் அதுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுங்கள். நன்றி, வணக்கம்.